வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே. டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எத்தனையோ பொருள்களை வச்சு நம்ம இந்த வெயிட் லாஸ் உடல் எடையை குறைப்பதற்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை மட்டும், இந்த ஒரே ஒரு பொருள் தான், இதை வந்து கரெக்டாக ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது 5-6 கிலோ வெயிட்டு வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த உடல் எடையை குறைப்பதற்கு வந்து அவ்வளோ உதவிகரமாக இருப்பது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொண்டைக்கடலை, சிக்பீஸ், சென்னா, கொண்டைக்கடலை, காளா சென்னா, இந்த மாதிரி பல பெயர்களில் இந்த உணவு வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் என்ன அப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உடல் எடையை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சிக்பீஸை வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ தினசரி வந்து உணவில் 100 கிராம் இந்த கொண்டைக்கடலையை வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரணும். 50 கிராம் வந்து காலையும் 50 கிராம் வந்து மாலையும் வந்து நம்ம டிவைட் பண்ணி இதை சாப்பிடணும். ஸோ நைட்டில் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு முதல் வேளையாக எம்டி ஸ்டமக்கில் வந்து இந்த தண்ணியில் கொஞ்சமாக தேன் கலந்து, அதாவது சுகர் பேஷண்ட் இருந்தால் தேன் கலக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து குடிச்சுக்கலாம். சுகர் இல்லாதவங்க வந்து கொஞ்சமாக தேன் கலந்து முதல்ல இந்த தண்ணி குடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து இந்த கடலையை வந்து சாப்பிட்டு வரலாம். அடுத்த ஒரு 50 கிராமம் வந்து எப்படி சாப்பிடணும்னா, நீங்கள் ஈவினிங் வந்து சாப்பிட்ணும். அதாவது சாயங்காலமாக வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டு வதக்கி இந்த கடலையை வந்து ஒரு சுண்டலாக வந்து நம்ம தினசரி ஈவினிங்கில் வந்து சாப்பிட்டு வரலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து, புரோட்டீன், எடையை குறைப்பதற்கு வந்து புரோட்டீன் மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புரதச்சத்து அதிகமாக நம்ம உடலுக்குள்ளே போகும்பொழுது தான் எதிர்பார்த்த உடல் எடையை வந்து குறையும். ரெண்டாவது வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது முழு உணவு வந்து சாப்பிடக்கூடிய வந்து உணர்வு ஏற்படும், அடிக்கடி பசி எடுக்காது. பசி எடுக்கிறது காரணம் முதல்ல உங்களுக்கு புரியணும், நம்ம உடம்பில் வந்து எனர்ஜி இல்லை அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். அதிகமான உணவு, அதாவது குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாக எடுக்க தோணும். மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை வந்து சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இந்த புரோட்டீன், புரதம் அதிகமுள்ள இந்த உணவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்னஸ் ஆகிரும், அதே மாதிரி பசியும் எடுக்காது. உடல் எடையை குறைப்பதற்கு வந்து மிக மிக இது ஒரு உதவியாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எடுக்கணும், அதாவது 50 கிராம் கடலை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த தண்ணியை குடிங்க. அதே போல் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த கடலையை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் வந்து கடலையை எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாயில் வதக்கி இந்த கடலையை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டின்னர் வந்து 7 மணிக்குள்ளே இருக்கணும். 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்ட இந்த புரதச்சத்துனால 7 மணிக்கு அப்புறமும் வந்து உங்கள் சி அதிகமாக எடுக்காது. ஸோ இது மட்டுமா இந்த சிக்பீஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லைங்க, நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து 100 கிராமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 39% வந்து நார்ச்சத்து இருக்குது. ஸோ அதிகமான ஃபைபர் கண்டென்ட் உணவுன்னு சொல்லலாம். இது எப்பவுமே வந்து உணவில் அதிகமான நார்ச்சத்து உள்ள உணவுகளாக சாப்பிடணும். ஸோ அதுக்கும் இந்த கொண்டைக்கடலை வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து தீர்த்துவிடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண குறைபாடுகள் இருக்கிறவங்களும் இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுடைய இந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், வயிறு ஜீரண கோளாறுகள் இதுவும் வந்து உங்களுக்கு குறையும். எலும்புகளுக்கு இது மேக்னீசியம் மற்றும் ஜிங்க் வந்து கால்சியம் வந்து நம்ம எலும்புகளுக்கு சென்று எலும்புகளை வந்து வலுவுள்ளதாக ஆக்குவதற்கும் இந்த கொண்டைக்கடலை வந்து பயன்படும். அதே போல தானுங்க உங்களுடைய தலைமுறை, இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தாகட்டும் நார்ச்சத்தாகட்டும் மற்றும் மேக்னீசியம் ஜிங்க் மற்றும் விட்டமின் ஏ அண்ட் இ அண்ட் சி இது எல்லாமே வந்து இந்த கொண்டைக்கடலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம். இது வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கும், அதாவது சத்து குறைபாடுனால ஏற்படுகிற அந்த முடி கொட்டுதல், அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்கும், அவங்களுக்கும் இந்த கொண்டைக்கடலையை சாப்பிட்டு வரும்பொழுது முடி கொட்டுதல் வந்து நிற்கும். முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக, அந்த முடியினுடைய வேர்க்காலுகளுக்கு வந்து நல்ல பலம் கிடைத்து அது ஒரு சிறந்த ஸ்ட்ராங்காக வளருவதற்கும் வந்து இது மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ உடல் எடை குறைவதற்கு நான் சொன்ன மெத்தேல் இதை சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதம் சாப்பிடும் பொழுது வந்துட்டு 5-6 கிலோ வந்து 1 மாதத்தில் வந்து குறைந்துவிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் தேவைப்படும். அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.